நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடந்து முடிந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு அப்படின்றது வெளியாகியிருக்கு. இதில் எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய ஒரு மாநிலம். கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் இருக்குது. அந்த 80 தொகுதிகளில் 40 தொகுதி ஒரு கட்சி வந்து கைப்பற்றிட்டாலே அவங்க தான் அந்த மத்தியில் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற அளவுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதனால தான் இந்தியா கூட்டணியாகட்டும் பாஜகவாகட்டும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக அது இருந்தது. பிரியங்கா காந்தியோட பிரச்சாரமாகட்டும், சமாஜ்வாதி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தியோட அந்த பேரணி, அதன் பிறகு தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த நரேந்திர மோடி மற்றும் யோகி ஆதித்யநாத்தோட அந்த பிரச்சாரங்கள், இவையெல்லாம் அனைத்தும் சேர்த்து யார் வெற்றியை தரப்போறா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசம் வந்து இருக்கு. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 பிரதமர்களை இந்த மாநிலம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. குறிப்பாக மோடி அவர்களோட ஒரு ஸ்ட்ராங் அப்படின்ற பெல்ட்டும் கூட உத்தரப்பிரதேசம் தான் சொல்லுவாங்க. பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடியே தேர்தல்களில் அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட் அப்படின்றது தான். 2014 பொறுத்த வரைக்குமே பிஜேபி 71 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸ் அங்கே 2 இடங்களும், சமாஜ்வாதி 5 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. 2019 பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் அங்கே மிக சிறப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பிஜேபி 62 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. மாயாவதியோட பார்ட்டி வந்து 10 இடங்களும், காங்கிரஸ் 1 இடங்களும், சமாஜ்வாதி 5 இடங்களும் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணி அப்படின்றது கட்டமைக்கப்பட்டுச்சு. தேர்தலுக்கு முன்னாடி சமாஜ்வாதி, அதாவது இந்தியா கூட்டணியோட அந்த பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படின்றது மற்ற மாநிலங்களை காட்டிலும் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக கவனிக்கப்பட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சமாஜ்வாதியோட கூட்டணி இருக்குமா இருக்காதா, தொகுதி பங்கீடில் இருவருக்குமான பிரச்சனை அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசி நேரத்தில் ராகுல் காந்தி அதை எல்லாமே பேசி சுமூகமாக சமாஜ்வாதி பார்ட்டியோட ஒரு கூட்டணி அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சு. அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா காங்கிரஸ் 17 இடங்களும், சமாஜ்வாதி பார்ட்டி 63 இடங்களிலும் போட்டியிடும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க 75 இடங்களில் போட்டிடுறாங்க. அதன் பிறகு அவர்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சில இடங்கள் ஒதுக்கப்பட்டுருச்சு. ஓவராலாக இதுதான் 80 தொகுதிகள், யார் வெற்றி பெற போறா அப்படின்ற அந்த பிரச்சாரம்ன்றது தீவிரமாக இருந்துச்சு. தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் என்னவாக இருக்கு, யாருக்கு எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறப்ப, ஏபிபியோட சி ஓட்டர் அவங்க கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா பாஜக அங்கம் வைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி 62 இடங்களிலிருந்து 66 இடங்கள் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா கூட்டணிக்கு 15-17 இடங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிப்பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு 69-74 இடங்களும், காங்கிரஸ் அங்கம் வைக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 6-11 இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விலைவாசி உயர்விலிருந்து வேலை வாய்ப்பின்மை போதியான பிரச்சனைகள் மக்களை நேரடியாக பாதிக்குது. அதனால பாஜக 30 இடங்கள் கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசினாங்க. இந்தியா கூட்டணி தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க மீது வச்சக்கூடிய விமர்சனங்கள் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய ஓட் பேங்கை நீங்கள் எடுங்க, அவங்க வந்து இங்கே ஸ்ட்ராங்காகவே இல்லை, அப்படி இருக்கிறப்ப எப்படி காங்கிரஸ் வந்து இங்கே வெற்றி பெறும், அது இங்கே வந்து அவங்க வந்து ஒரு பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க அப்படின்னு தொடர்ந்து அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் அப்படின்றது பாஜகவுக்கு மிகவும் சாதகமாக மாறியிருக்கு. சமாஜ்வாதி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எலெக்ஷனை அவங்க வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. அதற்காக அவங்க எப்போதும் இல்லாத அளவுக்கான ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை வந்து அவங்க உருவாக்குனாங்க. சோசியல் இன்ஜினியரிங்காக அவங்க ஒர்க்கும் பண்ணாங்க. தனக்கு எப்பவுமே உதவக்கூடிய ஜாட் சமூகத்தினருக்கு வாய்ப்பு கொடுக்காம பிற சமூகத்தை சார்ந்த நிறைய பேருக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த ஒரு தேர்தல் கருத்து கணிப்பை பார்க்குற, தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு பார்க்குறப்ப சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் என்ன நடக்குது, யார் ஊபியை பொறுத்த வரைக்கும் யார் எவ்வளவு தொகுதி, பாஜக கடந்த முறை வாங்கின தொகுதியை வாங்குவாங்களா, 40 மேலே யார் வாங்க போகிறா, இந்தியா கூட்டணியா பாஜகவா, மத்தியில் ஆட்சி அமைக்க போகிறது யார் அப்படின்றதுக்கான ஒரு கிளியரான ஒரு அவுட்புட் அப்படின்றது ஜூன் 4 தான் கிடைக்கும். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.